சின்சான் சின்சான் எங்கே இருக்க? டோரேமான் டோரேமான் நீ எங்கே இருக்க? இந்த ரெண்டு பேரும் விளையாட போனானுங்க ஆலயக்கணும். எப்போவுமே இந்த பிரிட்ஜாண்ட விளையாட போவானுங்க. இன்றைக்கி என்ன ரிட்டனே வரல? நைட் ஆயிடுச்சு, விளையாட போய் 3 மணி நேரம் ஆகுது. ஒரு நாள் மேலைகளை ஏறி விளையாடுறாங்களா? சின்சான் கேட்குதாடா, எங்கே இருக்க? சின்சான் டோரேமான் எங்கடா இருக்கீங்க ரெண்டு பேரும்? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ரெண்டு பேரையும் காணோம். இங்கே மேலே போய் பார்க்கலாம். ஆஹா, இங்கேயும் இல்லையே. ஒரு வேளை தொலைஞ்சு போயிட்டாங்களா? இவங்களுக்கு வேறு வீட்டு அட்ரஸே தெரியாது. இவனுங்க எங்கே போவானுங்க, என்ன செய்வானுங்கன்னு தெரில. ஐயோ, உடனே வண்டி எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். எவன்டா ஃபோன் அடிக்கிறவன்? ஹலோ, யார் சார் பேசுறது? என்னடா ஃப்ராங்க்லின், ரெண்டு பேரும் தொலைஞ்சு போயிட்டாங்க போல. உன் அருமை தம்பி சின்சானோ, உன்னோட நெருங்கிய நண்பன் டோரேமானோ காணும் தானே? ஆஹா, இது எப்படி எங்களுக்கு தெரியும் தானே கேட்குற? நாங்கள் தான்டா கடத்தி வச்சுருக்கோம். இவங்க ரெண்டு பேரையும் வில்லேஜில் வச்சுருக்கோம். வில்லேஜ் ஃபார்முக்கு வாடா. டேய், என்ன வேணால் பண்ணிக்கோங்கடா, சின்ன பசங்களை விடுங்கடா. ஏன்டா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க? ஃபோனை விடா கோயால, நான் நேரில் வரேன். அந்த டாய்லெட் சொல்லி வச்ச மாதிரியே படையோட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அந்த குழந்தைங்களை என்ன பண்றானுங்க தெரியலையே. முடிஞ்சாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வில்லேஜில் இருக்க ஃபார்முக்கு போனோம். வெக்கமே இல்லாமல் சீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கடத்தி மிரட்டுறானுங்க. என்ன வந்து ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லை அந்த டாய்லெட்ஸுக்கு. சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்தி மிரட்டாவடா செய்கிறீங்க? வரண்டா, உங்களை தேடி வரண்டா. இது தாங்க அந்த வில்லேஜ். இந்த வில்லேஜில் இருக்க ஃபார்மில் தான் அந்த பசங்களை கடத்தி வச்சுருக்காங்க. இருங்க, நம்ம கோபி அண்ணன் போய் கேட்கலாம். கோபினே 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 சொல்றா ஃப்ராங்க்லின், ஏன் ரொம்ப பதட்டமா இருக்க? அண்ணே, இங்க ஃபார்ம் எங்கனே இருக்கு? சீக்கிரமா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. டாய்லெட் வந்து சின்சனை கடத்திட்டாங்கண்ணே. என்னது, டாய்லெட் சின்சனை கடத்திட்டாங்களா? டேய், என்னடா தம்பி பேசுற? நேற்று நைட் ஏதாவது கனவு கிணவு கண்டியாரா? ஐயோ, இவர்கிட்ட சொன்னாலும் புரியாது. சரி, நீங்க ஃபார்ம் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ஒண்ணு இல்லடா ஃப்ராங்க்லின், அப்படியே இதே ரோட்ல நேரா போ. நேரா போய் லெஃப்ட் எடுத்தனா ஃபார்ம் வந்துரும். அங்கதான்டா நீ கேக்குற இடம் இருக்கு. போ போ, சீக்கிரமா போ. இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல. டாய்லெட் சின்சனை கடத்திருச்சா? விளையாட்டு பசங்க. ஐயோ, நம்ம கோபின்னு எனக்கு வேற ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சரி, நம்ம தனியாக தான் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணோம். சரி வாங்க, சீக்கிரமா போவோம். இங்க லெஃப்ட் எடுத்துட்டு நேராக போனோம்னு தான் சொன்னாரு. நேராக வந்தா ஃபார்ம் பார்த்துட்டேன். இங்க இருக்கு ஃபார்ம். இதுதான் அந்த ஃபார்ம் ஹவுஸ் நினைக்கிறேன். ஓகே, கரெக்டான லொக்கேஷனுக்கு கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம். உள்ளே கண்டிப்பாக ஸ்கிபிடி டாய்லெட்ஸ் இருப்பாங்க நம்போ. ப்ரீ பிளான்டாக தான்டா வந்திருக்கேன். கையில் கன்னோட வச்சுருக்கேன். அது சாதாரண கன் இல்லை, சுட்டா சத்தம் வராத மாதிரி சைலன்சர் போட்டிருக்கேன், ஒரு பிஸ்டல் கன். இதை வச்சு நீங்கள் இந்த டாய்லெட்ஸோட கதையை முடிக்கிறேன்டா. ஃபஸ்ட்டு வீட்டு ஜன்னலாண்ட போயிட்டு டாய்லெட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ ஒரு ஹிட்மேன் மாதிரி வேலை செய்யணும். அதாவது அவனுங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்துட்டு போட்டு தள்ளுறது பேர் தான் ஹிட்மேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அடிக்கிறது. ஆ, அங்கே ஒரு டாய்லெட் இருக்கான், அவனுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்றத ஒட்டு கேட்கணும். ஏன்னா அது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் அவங்க மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவன் பயந்துட்டான். அவனுக்கு சின்சான் மேலேயும் டோரேமான் மேலேயும் அக்கறை இல்லை. அவனுக்கு நம்ம மேலே பயம்தான் இருக்குது. இவன் நம்மளை பார்த்தே பயப்படுறானே. இன்னும் 3 தலை ஸ்கிபிடி டாய்லெட்லாம் வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்த்தா இவன் என்ன பண்ண போகிறான்? ஃப்ராங்க்லின் பயந்துட்டான், ஃப்ராங்க்லின் பயந்துட்டான். உலகத்துக்கிட்ட போய் சொல்லுங்க, ஃப்ராங்க்லின் பயந்துட்டான். தெரியாது.
ஓகே, உள்ள இன்னும் எவையவன் இருக்கான்னு தெரில, சைலண்டாக போக வேண்டியதுதான். எங்கடா இருக்கீங்க? ஒருத்தன் கதை க்ளோஸ். எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? ஃப்ராங்க்லின் பயப்படலடா. ஃப்ராங்க்லின் பயப்படலை. ம், இவனுங்க கையில் கன்று வேற இருக்கா? ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க தான் நினைக்கிறேன். இவனுங்க ஏதோ சொல்கிறானுங்க, மூணு தலை ஸ்கெவிடி டாய்லெட் இருக்காமே, அது இன்னும் உலகத்துக்கு வரலையா? போடு போடு, ஃபஸ்ட்டு உங்களை சாவடிக்கிறேன்டா, அப்புறம் அந்த மூணு தலை ஸ்கெவிடி டாய்லெட்டையும் போட்டு தள்ளுறேன். இன்னும் வேறு எங்கே ஆளுங்க இருக்கானுங்க? இங்கே படிக்கட்டாண்டா இருக்கிறவன் சாப்டர் க்ளோஸ். ம், இது ஸ்கிப்டி டாய்லெட் இல்லை, இது சாதாரண வெஸ்டர்ன் டாய்லெட். இந்த பக்கம் போய் பார்க்கலாம். எவனாச்சும் இருக்கீங்களாடா? இங்கேயும் எவனும் இல்லையே. ஏங்க, இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட சின்ச்சான் எங்கே இருக்கான்னு தெரியல. அவனை எந்த இடத்துலடா கடத்தி வச்சுருக்கீங்க? சரி வாங்க, இந்த வழியாக சைலண்ட்டாக போவோம். இங்கே ஒருத்தவன் இருக்கான் போடுற மண்டையில். கண்ட்ரி ஃப்ரூட்ஸ், என்னடா காவல் காக்குறீங்க? உங்களை கூட நான் ஏதோ பெரிய ரேஞ்சில் நினச்சேன்டா, ஆனால் இவ்வளோ ஈஸியாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. கீழே ஏதோ சத்தம் வருது. இவனே சத்தம் போட்டு கொடுத்துட்டான்டா. இங்கே தான் இருக்கியா? போடுற மண்டையில். இவன் சாப்டர் க்ளோஸ். ஏண்டா, என் தம்பி சின்ச்சானை கடத்துனது மட்டும் இல்லாமல் என்னையே வாடா மிரட்டுறீங்க. ஓகே, இவன் கதையை முடிச்சாச்சு. இப்போ சின்ச்சானை தெரிய நம்ம போனோம், அதான் ரொம்ப முக்கியம். சின்ச்சான் எங்கடா இருக்க? இறனால சத்தம் போட்டு கூப்பிட முடியல, இல்லைன்னா மற்ற ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் அலர்ட் ஆகிடும். நான் சைலண்ட்டாக இருந்தாவனும்டா, சைலண்ட்டாக இருந்தாவனும். இங்கேயும் இல்லையே. ஒருவேளை அவன் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருப்பானா? அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா கிரவுண்டு ஃப்ளோரில் அவன் இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லையே. சரி வாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், சைலண்ட்டாக இப்போ எப்படி போகிறோமோ அதேமாரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகலாம். அங்கேயும் ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் இருக்க சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வாங்க, பொறுமையாக போவோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு ஆ, அங்கே இன்னொருத்தவன் இருக்கான். பார்த்துட்டேன்டா, உன்னை பார்த்துட்டேன். சைலண்ட்டாக மூவ்மெண்ட்டு கொடுத்து உன் மண்டையிலேயே போகிறேன். ரா சாவடா. ம், கொய்யால யாருக்கிட்ட? ஏண்டா, நான் பயந்துட்டேனா? நான் பயந்துட்டேனாடா? நீங்கள் தான்டா இனிமேல் என்ன பார்த்து பயப்படணும். ஆ ஆ, இங்கே இருக்கிற ஒரு ஸ்கிப்டி டாய்லெட்டோ காலி. வாங்க இப்போ மேலே போகலாம். என்ன இது, இந்த டாய்லெட்டுக்குள்ளே மனுஷனோட மண்டை இருக்குது, ஒரே மர்மமாக இருக்குது இந்த டாய்லெட்டு. சரி வாங்க, மேலே போயிட்டு மற்ற ஸ்கிப்டி டாய்லெட்ஸை போய் பார்க்கலாம். இங்கே ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் இருக்கான்னு வேறு தெரில. இருக்குது இருக்குது, இங்கே ஒருத்தவன் இருக்கான். ஐயோ, எனக்கு கரெக்டாக வியூ கிடைக்க மாட்டேங்குது. சரி இந்த பக்கமாக போயிட்டு இங்கே இருந்து அவனை போட்டு தள்ள வேண்டியதான். சாவுடா ஸ்கிப்டி, போடு ஹெட்ஷாட். யாருக்கிட்ட? நாங்கள்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் அடிக்கிறவங்கடா, எங்கள் கிட்டேயேவா? சரி இங்கே இருக்கிறவனோ காலி, இந்த கதவை திறக்கலாமா இல்லைனா வேணாமா? சரி அதை கடைசியாக திறக்கலாம். இந்த கதவில் போய் எவனாச்சும் இருக்கானா செக் பண்ணிட்டு வருவோம். இங்கே எவனாவது இருக்கீங்களாடா? சைலண்ட்டாக போய் சைலண்ட்டாக மேட்ரை முடிச்சுட்டு வருவோம். இங்கே எவனோ இருக்கிற மாதிரி தெரியல. சரி வாங்க, அந்த சைடு இன்னொரு கதவு இருக்குது, இங்கே செக் பண்ணலாம். நம்ம கத்தி பேசினா மாட்டிப்போம், சைலண்ட்டாக பேசிவோம். இங்கே இருக்கான் பாரு, வேடிக்கையாக பார்க்குற. இவன் வெளியே பார்த்துட்டு இருக்கான் நம்ம வருமா இல்லையான்ட்டு. ஹே, நல்ல வேலை நம்ம பேக் டோர் வழியே வந்தனால தப்பிச்சிட்டோம். இல்லைனா இவன் கண்ணில் கண்டிப்பாக சிக்கியிருப்போம். டேய், கண்ட்ரி ஃப்ரூட் யூ நான்சென்ஸ் யூ இடியாட்டிக் ஃபெலோ, சாவடா சாவடா. சுடாதே ஃப்ராங்க்லின், சுடாதே, அவசரப்படாதே, அவசரப்படாதே, படாதே. ஆனா பாவி, உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கடா. என்னது? என்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கா? என்னது, சீக்கிரம் சொல்லி தொலை. இந்த பிரச்சனை ஏன் ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? இதுக்கு காரணம் கிராணி. உங்க கூட கிராணி இருக்கு பாத்தியா, அதுதான் எங்க கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, எங்க உலகத்தை, அதாவது எங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, டாய்லெட் உலகம், அதாவது ஸ்கிபிடி வேர்ல்ட், அந்த வேர்ல்ட ஹியூமன்ஸ் அழிக்க போறாங்கன்னு சொல்லி கிராணி சொல்லிச்சு. அதனாலதான் நாங்க உங்க உலகத்துக்கு வந்துட்டு உங்க மனுஷங்களை டாய்லெட்டுக்குள்ள போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னது, நாங்க உங்க உலகத்தை அழிக்கிறோமா? அப்படிலாம் நாங்க பண்ணவே இல்லையே. அது அந்த கிளவி பொய் சொல்லியிருக்கு. இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இப்போ இது எங்க உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எங்க உலகத்தில் இருக்க பெரிய பெரிய பாஸ்லாம் உன்னை அழிக்க வராங்க ஃப்ராங்க்லின். உன்னை மட்டும் அழிச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அந்த கிராணி என்ன சொல்லியிருக்கேன்னா, நீ தான் தலைவன் சொல்லியிருக்கு. இந்த ஸ்கிப்டி உலகத்தை அழிக்கிறதுல நீ தான் தலைவன் சொல்லியிருக்கு.
திரும்ப சொல்ற, நீ தலைவன் சொல்லியிருக்கு. டேய் ஸ்கியூரிட்டி டாய்லெட், நீ எப்படியாவது உங்க தலைவன் கிட்ட சொல்லி வரவனன்னு சொல்றா? நான் தான் தெரிஞ்சுச்சல நல்லவன் சொல்லிட்டு இன்னுமும் ஏன்டா வர சொல்ற? எப்படி சொல்ல முடியும்? நான் தான் வெயிட் பண்ண சொன்னேனே, அதுக்குள்ள நான் சுட்டு தள்ளிட்டேடா, நான் செத்துட்டேன்டா. கண்டிப்பா மூணு தலை டாய்லெட்ஸ் வரும், உன்னை அழிக்க வரும். நீ என்ன பட போறன்னு தெரியல. ஆல் தி பெஸ்ட். அடச்சே, இந்த விஷயம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. இந்த கிராணி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இந்த ஸ்கிபிடி டாய்லெட்ஸ் வேற ஒரு உலகத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஏன் நம்ம உலகத்தை வந்திருக்காங்கன்னா, இந்த கிராணி போய் சொல்லி வர வச்சிருக்கு. எனக்கு ரொம்ப கோபமாக வருது. கிராணி, உன்னை மட்டும் இப்போ நான் பார்த்தனா இப்படி சுட்டு தள்ளிடுவேன். எதுக்கு இந்த கிராணி இந்த வேலையை பார்த்துருக்குன்னு தெரியலையே. அத்தனைக்கும் என்னை தலைவன் சொல்லியிருக்கு. பெரிய பெரிய டாய்லெட்ஸ் வரப்போதான் வந்து என்னை போட்டு தள்ள போதான். ஆ, அவங்களுக்கு நான் எப்படி நிரூபிப்பேன்? நான் நல்லவன் சொல்லி எப்படி நிரூபிப்பேன்? ஆ, தலை எனக்கு ரொம்ப வலிக்குது. சின்சான் டோரேமான், சீக்கிரம் வந்து வண்டியில் ஏறுங்கடா, சீக்கிரமாக வீட்டுக்கு போவோம். எனக்கு வேறு ரொம்ப தலை வலிக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு தெரியல. இந்த உலகத்தில் இருக்க யாருக்கிட்ட டாய்லெட்டுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க. என்னது, டாய்லெட் உலகத்தை அழிக்க போதா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ம், இதை நம்மளாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இந்த கிராணி ஒரு திருட்டு கிழவி. ஆமாம் ஃப்ராங்க்ளின், அந்த சொட்டை கிளையும் போல எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருந்தது. இன்னைக்கு அது நிஜமாயிடுச்சு. அது எப்பவுமே நம்ம கிட்ட பேசும்போதே ஒரு மாதிரி திருட்டு பார்வப்பா இருக்கும். அதுலயே நான் கண்டுபிடிச்சேன் அந்த சொட்டை கேள்வி ஒரு திருட்டு கேள்வின்னு. ஆனா இப்ப பாரு, நான் நினைச்சது உண்மையாயிடுச்சு. இந்த ஸ்கிபிடி டாய்லெட்ஸ் கடத்தும் போது நான் ஆக்ஷன் காமின் ஆக்ஷன் காமின்னு கத்தினேன். ஆனா ஆக்ஷன் காமின் வரல, ஆனா நீ வந்த. இனிமேல் நீ தான் எங்க சூப்பர் ஹீரோ ஃப்ராங்க்ளின், நீ தான் எங்களோட சூப்பர் ஹீரோ ஃப்ராங்க்ளின். என்ன புகழ்ந்து தண்ணுதெல்லாம் போதும்டா சின்சான், இப்போ ஒழுங்காக வீட்டுக்கு வா, ரெஸ்ட் எடு. எப்போ இந்த டாய்லெட்ஸ் வரப்போகிறாங்க தெரில. கண்டிப்பாக நான் ஒரு பெரிய படையை உருவாக்கணும். பெரிய படையை உருவாக்கி இந்த டாய்லெட்ஸ் கிட்டேருந்து எப்படியா இந்த உலகத்தை காப்பாற்றணும். ஏய், யார்ப்பா நீ எங்கள் வீட்டாண்ட? ஹேய், என்ன கணித்து சுடுறான், யார் இவன்? அட வடக்கா, இந்த வடக்கன்ஸுக்கெலாம் இதே வேலையாக போச்சு. நம்ம நாட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டையும் ஆட்டையை போடுறானுங்க. சாவுங்கடா, கொய்யால போங்கடா. ம், நம்ம வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அப்படியே வீட்டை ஆட்டை போட வரானுங்க திருட்டு பசங்க. சின்சான், சின்சான் உள்ளவா, இவன் உங்களை சுற்றுவான். சின்சான், டோரேமான், பார்த்து பாதுகாப்பாக தானே இருக்கீங்க, உள்ளே வாங்க. ம், இந்த டாய்லெட்ஸ் வந்து நம்ம உலகத்தை அழிக்க பார்க்குது. இவனுங்க என்னடானா நம்மக்குள்ளேயே சண்டை போட்டிருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நம்ம இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கோம், இவனுங்க எவ்வளோ கேவலமாக இருக்கானுங்க பார்த்தீங்களா? ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபைனலாக சொல்கிறேன், வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருங்க. தயவு செஞ்சு எங்கேயும் வெளியே போயிடாதீங்க. இது என்னோடய வேண்டுகோள். சின்சான் மெயினாக உங்ககிட்ட சொல்கிறேன், டோரேமான் கூட என் பேச்சை கேட்பான். ப்ராமிஸ் பண்ணுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் வெளியே போகக்கூடாது. ஆ கிராணி, உன்னை நான் விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். கண்டிப்பாக ஃப்ராங்க்ளின், இனிமேல் நான் வெளியே போக மாட்டேன்.